வணக்கம். இதை நம்ம எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் வரிசையா ஒருத்தர் பேரையும் சொன்னீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நான் வந்து பேசுறது, அங்க விழாவுக்கு வந்திருந்த அத்தனை நடிகர்கள் டைரக்டர்கள் எல்லாருமே எனக்கு அறிமுகமானவங்க. ஒட்டுமொத்தமா அவங்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து எனக்கு சொல்லுங்க. நடிப்புக்குரிய யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க, ஏன்னா இங்க எல்லா கை கை கொடுத்தாங்க. பேர் சொல்லி முடிச்சிருக்கல, மனம் ஒன்பது நாள் ஆகி போயிடும். எல்லாம் பச்சை பிடிச்சு போறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா டிவி மீடியா பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நினைவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது புரொடியூசர் சண்முகன் அவர்கள், டைரக்டர் கணபதி பாலமுருகன் அவர்கள் இவங்க வந்து என்கிட்ட கதை சொன்னாரு. பாலமுருகன், இது ஒரு புதுசா இருக்கும், ஒரு கேரவன் குழியே நடக்கிற கதை. கேரவன் குழி எப்படி இப்ப ரெண்டரை மணி நேரம் நடத்தினா கேரவன் விட்டு இறங்குவீங்க, வேறுவீங்க, மறுபடியும் கேரவன் குழு போவீங்க, அப்படி சொல்லி கதை சொல்லும் போது அப்படின்னா கேரவன் குழு நடக்கிற கதைன்னா அப்படின்னா சரி. அப்புறம் என்ன, இப்படி சோசியல் சர்வீஸ் தானே அதுவே இன்க்ளூட் ஆகுது. என்னென்ன இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றவங்க, அவங்க வீட்டு விட்டு ஓடி வர்றது, அவங்கள்ட்ட போராடி நீங்க அதை கல்யாணத்தை பண்றது, இப்படி ஹெல்ப் பண்றது, அப்படி ஒரு கேரக்டர் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு பிரச்சனையில அதுதான் மெயினா இருக்கு, இது நல்லா இருக்கு, கரண்ட் மேட்டராக இருக்கு அப்படின்னா. இப்ப அவர் கதை சொல்லும் போது என்ன சொன்னார்னா, கேரவர் நீங்க சினிமாவுக்கு வாடகை கூட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஓகே, அந்த கேரவனுக்குள்ள வேலை செய்யற பையன்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஏன்னா இங்கேயே இருக்கிறேன், இது ஊட்டி கொடுக்காம அந்த பக்கம் போகலாம், ஒரு நாலு நாளைக்கு போயிட்டு வரணும்னா, சரி எடுங்களா வண்டி எடுத்துட்டு போனோம். செங்கல்பட்டுக்கிட்டு போனோம், ஒரு இன்சிடென்ட். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம டூர் போறதை மறந்துட்டு வண்டியை மதுரைக்கு திருப்பிட்டாங்க. இருந்து செங்கல்பட்டு இருந்து மதுரை போற வரைக்கும் தான் கதை. ஏன்னா அதுக்குள்ள கேரவனுக்குள்ள என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்றான், என்னென்ன பண்றான், பாட்டு பாடுறான், ஆடுறான், ஓடுறான், சட்டிங் இருக்கு, இவ்வளவும் அதனால மதுரையில் போய் கிளைமேக்ஸ் ஆரம்பம். கிளைமேக்ஸ் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு சின்ன ஆபரேஷன், அதுதான் எனக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இந்த படத்துல எல்லா அம்சமும் இருக்குது. இந்த மதுரைக்கு போறதுக்குள்ள அது என்ன இருக்குன்னா, வில் காமெடி படம். அந்த காமெடி படத்துல காதல் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, எமோஷன் இருக்கு, பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கு, கொஞ்சம் திரும்பவும் இருக்கு. அதனால இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம், பெரியவங்க சின்னவங்க இல்லை, எல்லா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை அம்சமும் இருக்கு.